மாவட்டத்து மக்களின் மருத்துவ சேவைக்காக ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்ட மருத்துவ கல்லூரி வளாகத்தில் மருத்துவ சேவைகள் இன்றைக்கு புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முன்னிலையில் ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்கள் கடந்த ஜனவரி திங்கள் 12ஆம் தேதி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மருத்துவக் கல்லூரிகளை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்கள். இந்த 11 மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவமனைகள் கட்டும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டது. அந்த வகையில் கிருஷ்ணகிரிக்கு இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற வகையில் 19.5 கோடி என்கின்ற வகையிலான ஒரு திட்ட மதிப்பீடுகள் அனுப்பப்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதற்கு உடனடியாக ஒப்புதலும் தந்தார்கள். அந்த வகையில் இந்த 11 மருத்துவக் கல்லூரிகளில் முதல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக கிருஷ்ணகிரியில் இன்றைக்கு இந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான மருத்துவ சேவைகள் இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே மருத்துவம் மற்றும் இணை மருத்துவத்திற்கான சிறப்பு பணியாளர்கள் துறை, மயக்கவியல் துறை, கதிரியக்க நோய் அறிதல் துறை, பல் நலவியல் மருத்துவத்துறை, மத்திய பதிவேடுகள் வைப்புத்துறை, மத்திய குடும்ப நலத்துறை, சலவைத்துறை, குருதி வங்கித்துறை, தீவிர விபத்து மற்றும் சிகிச்சை பிரிவு, மத்திய பணிமனைத்துறை, செவிலிய நிர்வாகத்துறை நிர்வாகத்துறை என்று ஏறத்தாழ 13 துறைகளுடனான கட்டிடம் இப்பொழுது பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ₹358 கோடியில் கட்டப்பட்ட இந்த மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்றைக்கு முழுமையாய் கிருஷ்ணகிரி மாவட்டத்து மக்கள் பயன்பெறுகிற வகையில் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய தீவிர முயற்சியின் காரணமாக இந்த மருத்துவமனைகளின் கட்டமைப்பு பணிகள் கடந்த 15 மாதங்களாக வேகப்படுத்தப்பட்டது. ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பேசி கடந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான சேர்க்கைக்கு அனுமதி பெற்று தந்தார்கள். அந்த வகையில் 1450 மாணவர்கள் கடந்த ஆண்டு இங்கே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இந்த புதிய மருத்துவக் கல்லூரியின் வாயிலாக சேர்ந்தார்கள். கோயவைக்கு 50 மாணவர்கள் எண்ணிக்கைக்கு அனுமதி கிடைத்தது. அந்த வகையில் கடந்த ஆண்டு மட்டும் மருத்துவக் கல்லூரிகளுக்கு 1500 மாணவர்களுக்கான அந்த சேர்க்கை நடைபெற்றது. 2வது ஆண்டாக இன்றைக்கு இந்த மாணவர்கள் சேர்க்கப்படும் நிலை என்பது தொடர்கிறது. அந்த வகையில் கல்லூரி ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்தாலும் மருத்துவமனை இன்றைக்கு 700 படுக்கைகளுடன் இப்பொழுது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட மாவட்டமாக இருக்கிறது. எனவே இந்த 20 லட்சம் மக்களும் பயன்பெறுகிற வகையில் இங்கே மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இந்த மாவட்டத்தின் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையாக ஓசூர் மாவட்ட மருத்துவமனையை இன்றைக்கு தரம் உயர்த்துவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ₹100 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இந்த 100 கோடிக்கான பணிகள் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் ஒசூரில் இருக்கிற இந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையும் ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரியில் இந்த மருத்துவ சேவை இப்பொழுது புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மருந்து தட்டுப்பாடுகளே இல்லை, அப்படியானால் எதற்கு போக்குவதற்கு என்ன நடவடிக்கை? நான் ஏற்கனவே பலமுறை இதை சொல்லியிருக்கிறேன். இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட ஒரு மருந்து கிடங்கு இருக்கிறது, ட்ரக் வேர் ஹவுஸ் இருக்கிறது. மாவட்டத்து பத்திரிகையாளர்கள் போய் பார்ப்பதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. 322 எசென்சியல் ட்ரக்ஸ், 302 ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ், ஒட்டுமொத்தமாக 624 மருந்துகள். இந்த 624 மருந்துகளில் எசென்சியல் ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் 3-4 மாதங்களுக்கு தேவையான அளவுக்கு கையிருப்பு இருக்கிறது. இதை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லா ட்ரக் வேர் ஹவுஸிலும் இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வராக வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகுதான்
மாவட்ட வாரியாக இந்த மருந்து கிடங்குகளை அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 5 மாவட்டங்களில் மருந்து கிடங்குகள் இல்லாத நிலை இருக்கிறது. அதற்கும் கூட ரூபாய் 30 கோடி ஒதுக்கீடு செய்து 5 இடங்களில் தலா 6 கோடி ரூபாய் செலவில் அந்த மருந்து கிடங்குகள் கட்டும் பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த மருந்து தட்டுப்பாடு என்பது இப்போது எங்கேயும் இல்லை. ஓரிரு இடங்களில் அங்கே இருக்கிற அந்த பிஎம்ஓஸ் பிளாக் மெடிக்கல் ஆபீசர்ஸ் மருந்துகளை கொண்டு வருவதற்கு மருந்து கிடங்குகளுக்கு போய் அதை கொண்டு வருவதற்கு சற்று காலதாமதமான 1-2 இடங்களில் ஏற்பட்ட அந்த சுணக்கம் ஒட்டுமொத்தமாகவே ஏதோ மருந்து தட்டுப்பாடு இருப்பதை போன்ற ஒரு மாய தோட்டம் உருவானது. ஆனால் அது உண்மை அல்ல என்பது தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையை ஒட்டி இதுவரை இந்த துறை வரலாற்றில் வேற எப்போதும் இல்லாத அளவுக்கு நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர், ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை 3 துறைகளும் ஒருங்கிணைந்து ஏறத்தாழ 3 துறை செயலாளர்களும் பங்கேற்று 500க்கும் மேற்பட்ட உயர் அலுவலர்களுடனான கூட்டம் ஒன்று நடத்தி வடகிழக்கு பருவமழையில் ஊராட்சி நிர்வாகங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும், நகராட்சி நிர்வாகங்கள் என்ன செய்ய வேண்டும், மக்கள் நல்வாழ்வுத்துறை என்ன செய்ய வேண்டும் என்று பணி வரையறுக்கப்பட்டது. வரையறுக்கப்பட்ட பணிகள் மாவட்ட அளவில் அதே போன்றதொரு கூட்டங்கள் நடத்தப்பட்டு அங்கேயும் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கடந்த வாரம் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மாவட்ட அளவிலான அலுவலர்கள் டிடி ஜேடி அதேபோல் கல்லூரி முதல்வர்களுடனான ஒரு கூட்டம் நடத்தி அதிலேயும் 500க்கும் மேற்பட்ட உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டார்கள். காலை 10 மணிக்கு தொடங்கிய கூட்டம் மாலை 7:30 வரை நடத்தி வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஏற்படுத்த வேண்டிய விழிப்புணர்வு குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. எல்லா இடங்களிலும் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைக்கு கடந்த 1 மாதத்திற்கு முன்னால் தினந்தோறும் H1N1 பாதிப்பு என்பது 300க்கும் மேற்பட்ட அளவில் இருந்தது. அது இப்பொழுது 20க்கும் கீழே குறைந்திருக்கிறது. தினசரி பாதிப்பு என்பது 20க்கும் கீழே குறைந்திருக்கிறது. எல்லா அந்த நோய் தன்மையும் இப்பொழுது கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறது. 150 குழந்தைங்க வந்து விஷவாயு தாக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் கொடுத்துருக்குறீங்க. இருந்தாலும் நகரத்தில் இருந்து நோயாளிகள் வந்து இங்கே வந்து போகணும்னா இடையில வந்து டோல்கேட் பிரச்சனை இருக்குதுனால ஏற்கனவே இருக்கிற கிருஷ்ணகிரியில் இருக்கிற மாவட்ட அரசு மருத்துவமனை ஏற்கனவே 1954 செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நகரின் மையப்பகுதியில் இருக்கிறது. இங்கே புதிதாக 700 படுக்கைகளுடன் கூடிய புதிய மருத்துவமனை வந்தாலும் கூட அதாவது அவசர தேவைகளுக்கென்று அங்கேயும் மருத்துவ சேவை தேவைப்படுகிறது. எனவே நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மருத்துவமனையில் இயங்கிக் கொண்டிருக்கட்டும், ஒரு சில குறிப்பிட்ட துறைகள் அவசர தேவைகளுக்கு அந்த மருத்துவமனையை இயங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். எனவே அந்த மருத்துவமனை உடனடியாக இங்கே இடமாற்றம் செய்யப்பட மாட்டார். நேற்று ஒசூர்ல 150 குழந்தைங்க வந்து விஷவாயு தாக்கியிருக்காங்க. அது இந்த டிரைனேஜ் அந்த கழிவு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதனாலதான் அது வந்திருக்கு. இப்ப எல்லாருமே நல்லா இருக்காங்க. அனுமதிக்கப்பட்ட குழந்தைகள் அனைவருமே இப்போது வீடுகளுக்கு இல்லம் திரும்பி விட்டார்கள். யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்ல. ஒரு நான் தாலுக்கு ஹாஸ்பிட்டலா அது அங்க பயன்பாட்டில் இருக்கும். இப்ப ஏற்கனவே இருந்த எல்லா சேவையும் அங்க தொடரும். அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட துறை நிர்வாகிகளோடு பேசி மருத்துவர்கள் மட்டும் வந்து செல்வதற்கு எக்ஸம்ஷன் பெற்றுத்தருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்து ஏற்கனவே ஒரு குறுக்கு மேம்பாலம் கட்டுவதற்கான இது இருக்கு. அது எப்போது தொடங்குங்கிறத மாவட்ட ஆட்சித் தலைவரும் இல்லை. இப்போ ஒன்றிய அரசு 20ஆம் தேதி வரைக்கும் அவங்க கவுன்சிலிங் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கவுன்சிலிங் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா ஒரு சில அரசியல் தலைவர்கள் நேற்றுக்கு சொல்லியிருக்கிறத பார்த்தேன். ஏதோ இன்னும் அந்த நீட் லிஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது மாதிரி பண்ணிட முடியாது. ஏன்னா அறிவிச்சிருக்கிறவங்களுக்கே தெரியும் அது மாதிரி பண்ண முடியாதுன்னு. ஒன்றிய அரசு கவுன்சிலிங் முடிச்சுட்டு உடனே தான் அடுத்த நாள் தான் நம்ம இங்கே பண்ண முடியும். ஒன்றிய அரசின் கவுன்சிலிங் 20ஆம் தேதி வரைக்கும் போகுது. 20க்கு அப்புறமா நம்ம என்னைக்கு உடனடியாக அந்த தகுதிகளை பட்டியலை அறிவிப்போம். அறிவிச்சுட்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவோம்.